காதல்னா அன்பு பாசம் ஊடல் மோதல் எல்லாமே இருக்கும். டேய் மச்சான், எப்போ பார்த்தாலும் நீ மாறிட்டே மாறிட்டே தான் சொல்றடா. நான் கோவமா இருக்கேங்கறதே நான் தான் போய் சொல்ல வேண்டியிருக்கு. உன் வைஃபும் உன்கிட்ட அதான் சொல்றா. என்ன பேசினாலும் எரும மாட்ட மேல மழை பெஞ்ச மாதிரியே இருக்காப்ல. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. இவங்களை எப்படி தாங்க புரிஞ்சிக்கிறது? லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல நம்ம பார்ட்னர் சரியா புரிஞ்சிக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சேர்ந்து பார்த்துக்கலாம். இந்த கேண்டிட் காதல் சீரிஸ்ல லவ் பத்தின ரிலேஷன்ஷிப் பத்தின சில சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்ட்னர் கிட்ட கேட்கணும். அவங்க கிட்ட சொல்லாம அத பத்தி அவங்க எவ்வளவு புரிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்கள நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். சோ இத கண்டிப்பா உங்க பார்ட்னரோட ட்ரை பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் என்னங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டார்லிங்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ போன எபிசோட் ஆஃப் கேண்டிட் காதல்ல நிஷா கிட்ட தி 5 லவ் லாங்குவேஜ் பத்தி கேட்டிருந்தேன். ஒரு அளவுக்கு கரெக்ட்டா பதில் கொடுத்துட்டான். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம லவ் லாங்குவேஜ் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கு அப்புறம் நம்மளோட பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பா நம்மளோட லவ்ல புரிதல் ஆகிறதுக்கு, நம்ம லவ் பெட்டரா எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்காக இந்த எபிசோட்ல ஒரு லவ் லாங்குவேஜ் டெஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி இந்த எபிசோட்ல நானும் நிஷா அந்த டெஸ்ட் எடுக்க போறோம். www.5lovelanguages.com லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். நீங்களும் இந்த டெஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சோ நானும் நிஷா அந்த டெஸ்ட்க்கு ரெடியா இருக்கோம். முக்கியமான விஷயம் நிஷா, இந்த டெஸ்ட் நாங்க சைமல்டேனியஸா எடுக்க போறோம். காப்பி பண்ண கூடாது. கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கறேன்னு பார்க்க கூடாது. ஓகேவா? அப்பதான் நம்ம லவ் லாங்குவேஜ் என்னன்னு தெரியும். என்ன தெரிகிறது? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா. அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலும் இங்கிட்டு தான் தெரியும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் பேப்பர். டீச்சர், டீச்சர், see the student is copying. நீதா பா டீச்சர். இதுல நான் டீச்சரா? நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவ நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1ஆ? காப்பில எந்து? ஏ, நானும் ஸ்டூடண்டாடா. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் டெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கே இந்த கேள்விக்கு பதில் என்ன கொடுக்கணும் தெரியாது. இப்போ நீ பெரிய வைட் ஸ்கிரீன் வச்சிருக்கீங்க. நீங்க தான் அப்ப என்னோட காப்பி எடுத்துக்கிறீங்க. ஆண்டா அடடா, இவ்வளவு நிறைய क्वेश्चंस இருக்குடா. முடிச்சிட்டானே. ஓகே, ஆ வந்து டன். டெஸ்ட் முடிச்சிட்டோம். போய் இந்த 100 க்கு வந்து இதெல்லாம் பிடிச்சிருக்கா? ஆமா, இது ஒரு परसेंटेज. அவுட் ஆஃப் 100% எந்த லவ் லாங்குவேஜ் இன்னும் டாமினேட்டா இருக்கு? என்ன முக்கியமான விஷயம்னா, யூஷுவலா ஒரே ஒரு லவ் லாங்குவேஜ் தான் ரொம்ப டாமினேட்டா இருக்கும். சில பேருக்கு ரெண்டு லவ் லாங்குவேஜ் இருக்கும். பட் அது செகண்ட், அது செகண்டரியா இருக்கும். ஒரு பிரைமரி லவ் லாங்குவேஜ் ஒரு நல்ல இன்டிகேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து அதிக மார்க்ஸ் வாங்கிருக்கிறது வந்து 33 மார்க்ஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் இடத்துல ஒருத்தர் இருக்காரு. என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க. 33 மார்க்ஸ் லவ் லாங்குவேஜ்னா, இன்னொரு லவ் லாங்குவேஜ் மேபி கிஃப்ட்ஸ் இருக்கலாம், இல்ல குவாலிட்டி டைம் இல்லையா? எதுவுமே இல்ல. சரி, உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்திருக்கு? எனக்கு வந்து 30% வந்திருக்கு ஃபார் ஒன் லவ் லாங்குவேஜ். 30% ஹையஸ்ட். ஓகே. ஆமா. சரி, என்னெல்லாம் கெஸ் பண்ணவேனா நான் சொல்லிடுறேன். என்னோட 33 மார்க்ஸ் வாங்கி முதல் இடத்துல இருப்பவர் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். பாராட்டிய வாய் குளறதா இல்லையா? தண்ணி குடுக்கலாமா இல்லையா?
பாரு இங்க பாராட்டுறது சொல்றதுக்கு பாராட்டு ஏட்ட வந்து எப்பவே கம்ப்ளைன் என்ன நீ என்ன பாராட்டவே மாட்டேன்றேன் கேட்டே இருப்பாரு குழந்தை மாதிரி கேக்குறாருன்னு எனக்கு வரல அது பொதுவா என்ன பண்றது பட் என்ன சப்பையா ஒரு விஷயம் நான் பண்ணியிருப்பேன் ஒரு a day at the beach na solli na alaga varinjittu vandha teacher kitta kaamcha adha paathittu sappaya ye kya kaju kaju bana monkey sta payasa adha enna mundri parupu mari ellaoda munji varinj kuduthirukke appo sonnanga bayangara depress aichu ella confidence appadiye varinjiruchu sokku noora aichu appadiye veettukku pogumbodhu amma appa akka kaamikkumbodhu avlo paaraatnaanga ஓ சூப்பரா வரைஞ்சிருக்கே சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் இது இது சூப்பரா இருக்கு அப்படியே அந்த போன கான்ஃபிடன்ஸ் மறுபடியும் வந்துருச்சு ஸோ அப்போலேருந்து ஐ திங்க் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து அந்த அந்த அப்ரிசியேஷன் கேட்கறது நல்ல விஷயங்கள் நம்ம பாராட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும் இப்படி என்ன பத்தி நான் புரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு 33% வாங்கிட்டு வந்து ஆக்சஸ் சர்வீஸ் உங்களுக்கு பார்த்து பார்த்து நான் நிறைய விஷயம் எடுத்து வைப்பேன் இல்ல ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் செஞ்சு கொடுப்பேன் எனக்கு என்ன புரியுதுன்னா எனக்கு யாராவது இது செஞ்சா எனக்கு பிடிக்கும் போல இருக்கு தட்ஸ் வை ஐ டு தட் டு யூ உன்னோட செகண்ட் லவ் லாங்குவேஜ் என்ன வந்திருக்கு செகண்ட் வந்து மைனஸ் a very close second 27% 27% அப்படியா ஆ இஸ் இட் குவாலிட்டி டைம் எஸ் வாவ் ஓகே சோ ஒரு லவ் லாங்குவேஜ்ல which is a very close second ஏனா 30% 27 உங்களுக்கு 33 27 அதுல வந்து நமக்கு காமனான ஒரு லவ் லாங்குவேஜ் இருந்திருக்கு சோ அது வந்து இஸ் சம்வேர் தி ரீசன் வை ஃபர்ஸ்ட் லவ் லாங்குவேஜோட புரிதல் இப்போதான் நமக்கு வருது பட் தட் இஸ் பீன் தி ரீசன் வை தி பாண்ட் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு கரெக்ட் ஆமா நம்ம வந்து அதிகமா we don't fight இது எத்தனை 2 இது 1 ரெண்டையும் சேத்தா 3 இல்ல 4 2 1 3 தாங்க வரும் அது பள்ளி கூடத்து கணக்கு இது புருஷன் கணக்கு நிறைய டைம் we try to spend with each other ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனா கூட we take time and then okay நான் இப்படி நினைச்சேன் அதனால இப்படி சொன்னேன் நீங்க என்ன நினைச்சீங்க நம்ம வந்து உட்கார்ந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இந்த we make sure இன்னைக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தூங்க போறதுக்கு முன்னாடி we solve it and then go so probably அந்த குவாலிட்டி டைம் நம்ம வந்து என்ன வேலை பண்ணாலும் போன் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி தள்ளி வச்சிட்டு உட்கார்ந்து ஏதோ சம்திங் வி டாக் ஆர் சும்மா பால்கனில போய் நின்னு கை பிடிச்சிட்டு எல்லாம் பண்ணுவோம்ல ஆமா ஆமா சோ ப்ராபபிலி தட் இஸ் வை இட் பீன் ஸ்மூத் அந்த பாண்ட் அந்த செகண்ட் லவ் லாங்குவேஜ் ரொம்ப டாமினேட்டா இருந்துச்சு பட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது இந்த டெஸ்ட் ஏன்னா என்னோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு நான் புரிஞ்சிருக்கேன் முக்கியமா நிஷாவோட என்ன லவ் லாங்குவேஜ்னா புரிஞ்சிருக்கேன் ஸோ ஐம் ஷுர் கோயிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சர்ல என்னோட லவ் லாங்குவேஜ்ல மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணாம அவளோட லாங்குவேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணா அவளுக்கு இன்னும் அதை பெட்டரா புரியும் அட் த சேம் டைம் நிஷா என்னோட உங்களோட ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க அதாவது டாப் 2 ஸ்கோர் எதுக்கு வந்திருக்கோ அதுதான் உங்களுடைய பிரதானமான லவ் லாங்குவேஜ் ஸோ அது உங்களுக்கு என்ன வந்திருக்கு ஸோ நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க என்னவா வந்திருக்கு இல்லை நீங்க நினைச்சிட்டு தான் வந்திருக்கா வாட் எவர் இட் இஸ் பிளீஸ் லெட் அஸ் நோ இன் தி காமெண்ட்ஸ் இது வந்து உங்களோட பார்ட்னர் கூட உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சான்னு சொல்லுங்க அவங்களோட ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க வெரி கீன் அண்ட் கியூரியஸ் டு நோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஸோ டுடே வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஃபார் மீ டெஸ்ட் எல்லாம் வைக்கிறிய பா என்ன பண்ணி இந்த லவ் லாங்குவேஜ் டெஸ்ட் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் லவ் பண்ணலாம் யோசிக்கிறவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இல்ல எங்களை மாதிரி கல்யாணம் ஆனவங்க யார் வேணாலும் இந்த டெஸ்ட் எடுக்கலாம் உங்க பார்ட்னர் எந்த லவ் லாங்குவேஜ்ல இருக்காங்கிறது நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா பாதி பிரச்சனை சால்வ்ங்க அப்புறம் ஒரே காதல் குதூகலம் தான் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுங்க ஒரு மகான் சொல்லியிருக்கார் பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு காதலிங்க
அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள ரசிங்க. லைஃப் will be simple. லைஃப்ல சில விஷயங்கள் மிஸ்டரியா இருந்தா தான் பியூட்டிஃபுல்லா இருக்கும். See you in the next episode of Candid Kadhal. Cheers to them. And don't forget to subscribe to Ganesh and Nisha's YouTube channel.